আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহি ওয়া কাফা ওয়া সালামুন আলা ইবাদিহিল্লাযিনা ইসতাফা। আম্মা বা'দ, ফাউযু বিল্লাহি মিনাশ শাইতানির রাজীম, বিসমিল্লাহির রহমানির রহিম। ওয়া ইযা তুতলা আলাইহিম আয়াতুনা বাইয়িনাত قال الذين لا يرجون لقاءنا بالقرآن غير هذا وبدل قل ما يكون لي أن نبدله من تلقاء نفسي إن اتبع إلا ما يوحى إلي إني أخاف إن عصيت ربي عذاب يوم عظيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஜும்ஆவுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. சென்ற வாரம் கூறப்பட்டதை போல ஷரியத் என்பது அல்லாஹ் நமக்கு தந்த மாபெரும் கிருபை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், இன்னத்தீன் இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தான ஒரு மார்க்கமாகும். ஷஹிதல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லாஹு وَأُولُو الْعِلْمِ قَائِمًا بِالْقِسْطِ. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவனை யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லக்கூடியவர்கள் அற்புதமானவர்கள். இஸ்லாமின் மீதும் இஸ்லாமிய சட்டத்தின் மீது யார் ஆட்சேபனை செய்கிறார்களோ, இஷ்கால் செய்கிறார்களோ, பிரச்சனைகளை கிளப்புகிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்தில் பொறாமை இருக்கிறது, அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீது அதாவத் இருக்குது என்று அர்த்தம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மற்றபடி அவர்கள் சட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்ப்பதில்லை. இஸ்லாமின் மீது இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக, அதன் மீது இருக்கக்கூடிய விரோதம் குரோதத்தின் காரணமாகத்தான் மக்கள் அந்த இஸ்லாத்தின் மீது, இஸ்லாமிய சட்டத்தின் மீது இஷ்கால் செய்கிறார்கள், பிரச்சனைகளை கிளப்புகிறார்கள் என்று நீங்களோ நானோ சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆஸ்மானில் இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் இன்னொரு ஆயத்து இறக்கினான். சூரத்து ஆல் இம்ரானிலே, வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. அல கியாமத்து நாளையிலே இஸ்லாமை தவிர வேற மஸ்ஹபை யாராவது கொண்டு வந்தால், நான் இஸ்லாமியன் அல்ல, நான் இஸ்லாமிய மஸ்ஹபை பின்பற்றக்கூடியவன் அல்ல, நான் வேறு மஸ்ஹபை சேர்ந்தவன் என்று வேறொரு மார்க்கத்தை அவன் கொண்டு வந்தால், ஃபலை யுக்பல மின்ஹு, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வினால் கபூலிய செய்யப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்பது வெறும் கலிமா சொன்னவர்களுக்கு மட்டும் மார்க்கம் அல்ல, உலகத்தில் எத்தனை கோடி இருப்பார்களோ அனைவர்களுக்கும் நேர் வழி காட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டதுதான் இந்த இஸ்லாம். எப்பொழுது மனிதன் இஸ்லாத்தை கபூல் செய்து கொண்டானோ, அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட சட்டங்களை பின்பற்றுவது அவன் மீது கடமை. அவன் மீது என்ன? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், உலகத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், திபியான லிக்குல்லிஷை, எல்லா விஷயத்திற்கும் தெளிவான விளக்கத்தை நான் குர்ஆனிலே தந்திருக்கிறேன், குர்ஆனிலே தந்திருக்கிறேன். அந்த அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றுவதுதான் ஷரியத்தை முஹம்மதியா என்று நாம் சொல்கிறோம். ஷரியத் என்பது ஒரு மனிதனால் எழுதப்பட்டதல்ல, நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஜமாத்து சேர்ந்து ஒரு சட்டத்தை ஏற்றப்பட்டது என்றல்ல, மனிதனால் எழுதப்பட்ட சட்டங்களிலே மாற்றமும் செய்யலாம், மறைக்கவும் செய்யலாம். ஒரு மனிதன் ஒரு சட்டத்தை எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த சட்டத்தை மனிதன் மாற்றலாம்,
ஏன்னா அது மனிதனால் எழுதப்பட்ட சட்டம். அது அதே மாதிரி தனிப்பட்ட மனிதனோ அல்லது ஒரு ஜமாத்தோ அல்லது ஒரு நாட்டுக்காரர்களோ அல்லது அறிஞர்களோ அல்லது விஞ்ஞானிகளோ சட்டங்கள் எழுதினால் அந்த சட்டத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உலகத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, நமக்கு தரப்பட்ட சட்டம் இருக்கிறது, குர்ஆனின் மூலமா அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த குர்ஆன் அல்லாஹ்வின் மூலமா கிடைத்திருக்கிறது. அந்த குர்ஆன் அல்லாஹ் தந்து வஹியின் மூலமா நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹுடைய சட்டம் குர்ஆன் என்பது வஹியே இலாஹி. ஹதீஸ்ல வருகிறது, இன்னல் குர்ஆன நபஉ மின் கப்லிக்கும் மஹபரு மின் பாதிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறது, உங்களுக்கு முன் சென்ற மக்களுடைய செய்தியை மக்களுக்கு சொல்கிறது. உங்களுக்கு முன்னால் எத்தனை சமுதாயம் போனது, தடகாத்தரமான மக்கள் எத்தனை பேர் சென்றார்கள், அந்தந்த காலத்திற்கு தோதுவாக நபிமார்களை அனுப்பும் பொழுது அல்லாஹ் அந்த நபியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன வெற்றி தந்தான், அந்த நபி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எந்த தண்டனை தந்தான், கயாமத்துக்கு பிறகு எப்பேற்பட்ட வாழ்க்கை இருக்கிறது என்பது எல்லாம் நபவுமின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்ற சமுதாயம் எல்லா விஷயத்தையும் இந்த குர்ஆன் இன்னிக்கல்ல 1000 வருஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, கியாமத்து நாள் வரை சொல்லிக் கொண்டிருக்கும். இருக்குதா இல்லையா சொல்லுங்களேன். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு ஒரு எழுத்து கூட யாராலும் மாற்ற முடியாது. எங்களை நம்முடைய உயிரை விட குர்ஆனை நாம் நேசிக்கிறோம். நம்முடைய முன்னோடி, நம்முடைய உயிர் நாடி, நம்முடைய தில் எல்லாமே அல்லாஹ்வுடைய கலாம் தான், அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் ஷரீஃப் தான். ஸ்வீடன் நாடு குர்ஆனுக்கு எதிராக ஒருவன் எழுதுகிறான், உலக நாடுகள் எல்லாம் அது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. நேற்று ஐநா சபையில் ஓட்டிங் நடந்தது, 27 நாடுகள் குர்ஆனுக்கு ஆதரவாக ஓட்டு எடுத்திருக்கிறாங்க, நாடு ஜெயிக்கப்பட்டது ஐநா சபையின் மூலமாக. சுவீடன் நாட்டு மக்களுக்கு அந்த அந்த அரசாங்கத்தை எதிராக தீர்மானத்தை எடுக்க போறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம நாடு கூட குர்ஆனுக்கு ஆதரவாக அங்கு ஓட்டு அளித்திருக்கிறது. நம்ம இந்திய நாடு கூட அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர் நம்ம நாட்டுக்கு தோதுவா நம்ம குர்ஆனுக்கு தோதுவாக ஓட்டு அளித்திருக்கிறார். பசி வயிற்றுல கள்ளி கட்டுக் கொண்டிருக்கலாம் சகோதரர்களே, வீடு இல்லாமல் மரத்து கீழே இருக்கலாம், உணவு இல்லாமல் பசியா இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் தாகமா இருக்கலாம், மனைவி இல்லாமல் அப்படியே குழந்தை இல்லாமல் வாழலாம், மனைவி இல்லாமல் வாழலாம். ஆனால் குர்ஆனுக்கு ஏதாவது ஏற்பட்டால், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக யார் நடந்தால், ஹீரத்துள்ள முசல்மான், ரோஷமுள்ள முசல்மான், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வாழக்கூடிய முசல்மான் அவன் சும்மா இருக்க மாட்டான். என்ன இந்த குர்ஆன் ஷரீஃப் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வினால் தரப்பட்டது. இது மக்காவுடைய முஷிரிக்கீன்கள் நபியிடத்தில் வருகிறார்கள், வந்து என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த குர்ஆன் வேணாம். நபி ஓதி காட்டுறாங்க மக்களிடத்திலே, குர்ஆன் ஷரீஃப் இறங்க 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 சஹாபா பெருமக்களுக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் மத்தியில நபி அவர்கள் ஒவ்வொரு நபருக்கும் ஓதி காட்டுவார்கள், ஜமாத்தில் ஓதி காட்டுவார்கள். ஆனால் சகோதரர்களே, அந்த மக்கள் நபியுடைய பேச்சுக்கு எதிராக இருப்பார்கள். குர்ஆன் ஷரீஃப் எங்களுக்கு தோதுவா வரல, எங்களுடைய அகீதாவுக்கு மாற்றமா குர்ஆன் பேசுகிறது, எங்களுடைய சட்டங்களுக்கு மாற்றமா குர்ஆன் பேசுகிறது, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு மாற்றமாக இந்த குர்ஆன் பேசுகிறது என்று மக்காவுடைய முஷிரிக்கீன்கள் நபியிடத்தில் வந்து சொல்வார்கள். அல்லாஹ் சூரத்து யூனுஸ்ல சொல்றான், வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டால், அல்லாஹ் சொல்றான் என்னுடைய குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டால், காலல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, என்னுடைய சந்திப்பை கியாமத்தினாலே ஆதரவு வைக்காத பிரியப்படாத அந்த மக்கள் சொல்வார்கள், எங்களுக்கு இந்த குர்ஆன் வேணா, வேறொரு குர்ஆன் கொண்டு வா, அல்லது குர்ஆன் இதே இருக்கட்டும், எங்களுக்கு தோதுவான சட்டத்தை கொண்டு வந்து இந்த பழைய சட்டத்தை எடுத்து விடு என்று முஷ்ரிக்கீன்கள் சொல்வார்கள். இப்பல்ல, நேத்தல்ல, இன்னைக்கு உள்ள அரசாங்கம் அல்ல, நபியுடைய காலத்திலேயே முஷிரிக்கீன்களுடைய தலைவர்கள் எல்லாம் நபியிடத்தில் வந்தார்கள், இத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா,
விட்டுட்டு வேறொரு கிதாப கொண்டு வாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுடைய சட்டத்தை விட்டு விட்டு வேறொரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்க, பொதுவான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நபிக்கு முன்னாடி முஷிரிக்கீன்கள் குஃபார்கள் நபியிடத்தில் சொன்னார்கள். அதுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா, அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் தெரியுங்களா, நபியே நீங்க சொல்லு குல் மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காயி நஃப்ஸி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதுல ஒரே ஒரு ஹர்கத், ஒரே ஒரு நுக்தா கூட எனக்கு மாற்றுவதற்கு எனக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லைன்ட்டாங்க. யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபியே நீங்கள் சொல்லுங்க மக்களிடத்திலே மா யகூனு அன் உபத்திலஹு மின் தில்காயி நஃப்ஸி, இதுல உள்ள சட்டங்களை மாற்றுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்புறமா நபி சொல்ல சொல்றான், இன்ன தபியு இல்லா மா யூஹா இலைய, நானே அல்லாஹ்வுல் தரஃப்லிருந்து எந்த வஹி எனக்கு வருகிறதோ அதை தான் பின்பற்றுகிறேன். நான் அல்லாஹ்வுடைய தண்டனை நான் பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுவதற்கோ அல்லாஹ்வுடைய சட்டங்களை மாற்றி வேறொரு சட்டத்தை கொண்டு வந்தாலோ அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து அசாபு இறங்கும், அதை நான் பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா இல்லையாங்க? அல்லாஹ்வுடைய சட்டம் வேணாம். பாருங்க உதாரணமா, குர்ஆன் ஷெரீஃபில் சூரத்து நிசால அல்லாஹ் சொல்றான், மஸ்னா வ சுலாஸ வ ருபா ஃபன்கிஹு மா தாமலக்கும் மினன் நிசா மஸ்னா வ சுலாஸ வ ருபா, நீங்கள் அதாவது என்ன உங்களுக்கு மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்துவதாக இருந்தால், திருமணம் முடிப்பதற்கு சக்தி இருந்தால், ஒரு பெண், ரெண்டு பெண், மூணு பெண், நாலு பெண் வரை திருமணம் முடிக்கலாம், நாலு பெண் வரையும் திருமணம் முடிக்கலாம் என்று ஷரியத்து இஜாசத் தந்திருக்கிறது, அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். இது சட்டம், ஷரியத்துடைய சட்டம். இது குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், நாலு திருமணத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப இத பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக கொண்டு வந்து முஸ்லிம் பெண்களிடத்துல போய் மீடியாக்கள் கருத்து கேட்கறானா இல்லையா சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன், கொஞ்சம் நல்லா பஷாசத்தா உட்காருங்க. ஜும்மானாவே நல்லா குளிச்சுட்டு அத்தருக்கு அத்தர் பூசிட்டு வரணும். நீ பெண்கள் இடத்துல போய்க்கலாம், ஒரு பெண்ணிடத்துல போய் உங்க கணவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நீங்க வந்து என்ன செய்வீங்க, அனுமதி தருவீங்களா? யாரும் அனுமதி தருவாங்களா? அட சொல்லுங்களேன், தலையாட்டுங்களா கருமே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சரியத்து என்ன சொல்லுதுன்னா, அனுமதி இருக்குதான் சொல்லுது, நீ கட்டாயமா நாலு திருமணி முடிச்சே தீர்ணும் சொல்ல. ஒரு ஆள் திருமணம் முடித்தான், ஒரு பெண் கோமா ஸ்டேஜில் போயிட்டா, ஒரு ஆள் திருமணம் முடித்தான், அந்த பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அந்த பெண்ணுனால குழந்தை பெற்று தருவதற்கு எதுவுமே இல்லை, அப்ப அந்த பெண்ணிடத்தில் அனுமதி கேட்கிறான், கனவே அனுமதி இருக்குதா? அப்ப அந்த பெண் அனுமதி தரா, அப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோ. எத்தனையோ மசாலாக்கள் அந்த நாலு திருமணத்தில் இருக்கிறது. இப்ப முஸ்லிமான பெண்கள் எங்க கூடுறாங்களோ அங்க கூட மீடியாக்காரன் போய் வயல மயக்க வைக்கிறான், உங்க கணவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நீ அனுமதி தருவீங்களா? அனுமதி தரமாட்டோம், குர்ஆன் இருக்குதே. நவுசிபில்லா, சும்மா நவுசிபில்லா, குர்ஆன் ஷெரீஃபுடைய ஆயத்தே பெண்களுக்கு உசுப்பியத்தி விட்டு மீடியாக்காரங்க குர்ஆன் எல்லாம் நாங்க பின்பற்றது இல்லைன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்றான், ஒரு பொம்பளை, நம்ம முஸ்லிம் பெண். குஃப்ரியான கலிமாக்கள் இதுவெல்லாம். நாலு திருமணம் இஜாசத்து கொடுக்கதை தவிர ஷரியத்து ஒவ்வொரு ஆணும் நாலு திருமணத்தை முடித்தே தீர்ணும் சொல்லுதா எங்கேயாவது? சரி, அப்படி நாலு திருமணம் முடிச்சு தீர்ணும்னா நம்ம மேல் விசாரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரெண்டு திருமணம் முடிச்சவங்க இருக்கிறாங்களாங்க, எங்கேயாவது ஒன்று இருப்பாங்க. கட்டாயமா முடிச்சு தீர்ணும்னா நாலு திருமணம், எல்லாமே நாலு திருமணம் முடிச்சிருக்கணுமே. அதே மாதிரி தலாக்கு விஷயத்தை எடுத்துக்கொள்றாங்க, தலாக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருசான ஒரு மீடியா கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, டெய்லியும் ஒரு 100 தலாக்கு ஆவற மாதிரி கொண்டு வந்துட்டான் மீடியால, குல ஆவற மாதிரி கொண்டு வந்துட்டான். சரியான முறையில் சொத்து நம்முடைய வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே மசாபு இஸ்லாம் தான்.
அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுக்கக்கூடிய சொத்துலே பங்கு கொடுக்கக்கூடியது இஸ்லாம் தான். இப்படி குர்ஆன் ஷெரீஃபு சட்டங்களுக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்வதற்கா வேண்டி மீடியாக்கள் பெண்கள் இடத்துல போய் வயசான இடத்துல போய் கருத்து கேட்கும் பொழுது அறியாத நம்முடைய பெண்கள் ஷரியத்துக்கு மாற்றமா குர்ஆனுக்கு மாட்டா கருத்து சொல்லக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்கிறது. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே நீங்க சொல்லிவிடுங்கள் யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல, இது அல்லாஹ் தந்த வஹி, இது என்னால் நினைத்தால் மாற்ற முடியாது. உதாரணமாக நாலு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்வேன், கால் மணி நேரத்தில் ஒன்னே காலுக்கு முடிச்சிடுவேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி வீட்டுக்கு போறாங்க, அசர் நேரத்தில் போய் அங்க தேன் குடிக்கிறாங்க. என்ன குடிக்கிறாங்க? இது வேறொரு மனைவி பார்த்துட்டாங்க. அந்த வீட்டிலிருந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இன்னொரு மனைவி வீட்டுக்கு வராங்க, அங்க ஏதோ அவங்க பொருள் கொடுத்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, இன்னொரு மனைவி, உங்க வாயிலிருந்து துர்வாடை பத்பு வருது அப்படின்னாங்க. அவங்களுக்கு மத்திய, ரெண்டு மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் அல்லாஹ்வின் சத்தியமாக நான் தேனை குடிக்க மாட்டேன். யார் சொன்னா? அல்லாஹ் உடனே ஆயு திறக்கணும். யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஏன் நீங்கள் ஹராமாக்கினீங்கன்னு கேட்கறான். யாரை பார்த்து? நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கறான். இவன் மாத்திட்ட, நம்ம மாத்திடுவோமா? உங்களுடைய மனைவிமார்களுடைய முகப்பத்தை பெறுவதற்காக வேண்டி அல்லாவினால் ஹலாலாக்கப்பட்ட தேனே நீங்கள் ஏன் ஹராமாக்குனீங்கன்னு கேட்கிறானே ரப்புல் ஆலமீன். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா யகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காயி நஃப்ஸி, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மாற்றுவதற்கோ வேறொரு குர்ஆனை கொண்டுவதற்கோ எனக்கு எந்த விதமான சக்தி இல்லை என்று மக்களுக்கு சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். இது ஒன்றும். இரண்டாவதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. என்ன செய்தி கிடைக்கிறது? அவருடைய கிலாபத்துடைய ஆட்சியில பெண்கள் வந்து, அதாவது என்ன, ஆண்கள் தரப்பில் இருந்து மதீனாவிலே ஒவ்வொரு ஆளும் மஹர் அதிகமாக வைக்கிறாங்க. சில பேர் கம்மியா வைக்கிறாங்க, சில பேர் அதிகமா வைக்கிறாங்க. 10,000 திர்ஹம், 20,000 திர்ஹம், இத்தனை ஒட்டகங்கள் என்னுடைய மனைவிக்கு நான் மஹரா தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சில பேர் அதிகமா வச்சுட்டு அவங்களால கொடுக்க முடியல. இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலான் கிலாபத்துடைய ஆட்சியிலே. அவருடைய ஆட்சி மதீனத்துல் முனவ்வராவிலிருந்து பஹ்ரைன், முல்கேஷாம், முல்கயமன், குஸ்துன்துனியா, துர்கிஸ்தான் வரை அவருடைய ஆட்சி இருக்கிறது. யாருடைய ஆட்சி? அவருடைய ஆட்சி காலத்துல தான் 4,000 மஸ்ஜிதுகளும் 5,000 மக்தபுகள் உருவாக்கப்பட்டது. பல டேம்களை கட்டினார்கள், பல ஆறுகளை வெட்டினார்கள், பல குளங்களை வெட்டினார்கள். ஹுகூமத்துடைய நிசாமே ஹதரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல சரி செய்யப்பட்டது. அப்பேற்பட்ட அரபு நாட்டு உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய சக்கரவர்த்தி தான் பாதுஷா தான், ஷஹின்ஷா தான், ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா மிம்பர்ல ஏறி பயான் செய்யறார். பயான் செய்ய நடுவில் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஆண்கள் எல்லாம் அதிகமா மஹர் கொடுத்து ஆரம்பித்து விட்டார்கள், சில பேர் கஷ்டம் ஏற்படுகிறது, அதனால் நான் மஹருடைய அளவை நான் நிர்ணயிக்க போறேன். இனிமேல் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவர்களும், மற்ற இருக்கக்கூடிய நம்ம இலாக்காவில் எங்கெல்லாம் மாச்சு இருக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் பெண்களுக்கு மஹர் வந்து 400 திர்ஹம் கொடுத்தால் போதும். எத்தனை திர்ஹம்? 400 திர்ஹம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வரைமுறை கொண்டு வந்துட்டாங்க, நிர்ணயிச்சுட்டாங்க. பயான் முடிஞ்சிச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மைன் கேட்ல இருந்து வெளியே வராங்க. மஸ்ஜித் நபவியில புர்கா அணிந்திருக்க கூடிய குரைஷி பெண், ஒரு பெண் அவங்களை பிடிச்சுக்கிட்டாங்க. யார? உமர் ரலியல்லாஹு தஆலா பிடிச்சாங்க. அந்த காலத்தில் நபியுடைய உமர் ரலியல்லாஹு காலத்தில் பெண்கள் எல்லாம் ஜும்மாவுக்கு வருவாங்க. சிறந்த காலமா இருந்துச்சு. முனாஃபிக்கீன்கள் வந்து உமர் ரலியல்லாஹு முன்னாடி வாலாட்ட மாட்டாங்க. தக்வாவுடைய காலம் அது. புர்கா அணிந்த குரைஷ் குலத்தை சேர்ந்த பெண் ஹஜ்ரத் உமர் இடத்தில் கேட்டாங்க, உமரே,
கலீஃபாவே நான் உங்க பயான் கேட்டேன், என்ன நீங்க மஹர் வந்து நிர்ணயிச்சீங்களா, பெண்கள் சம்பந்தமான மஹரை பத்தி பேசினீங்களா? ஆமா பேசினார் உமர். மஹர் வந்து நீங்க நிர்ணயிச்சீங்களா? ஆமா நிர்ணயிச்சார். எவ்வளவு நிர்ணயிச்சீங்க, எவ்வளவு நீங்க வச்சிருக்கீங்க மஹருடைய பணத்தை? 400 திர்ஹம் சொன்னார். யாரு உங்களுக்கு இந்த தகுதி, இந்த அனுமதி யார் கொடுத்தது? 400 திர்ஹம் தான் பெண்களுக்கு மஹர் தரணும் சொல்லி உங்களுக்கு யார் அனுமதி தந்தா? யார் கேக்குறா? ஒரு பெண்ணு, ஒரு சாதாரண பெண்ணு, புர்கா அணிந்து கொண்டு ஜும்மா தொழுகைக்கு வந்த பெண்ணு நாட்டை ஆளக்கூடி கலீஃபாவிடத்தில் கேள்வி கேட்கிறார். என்ன விஷயமா? ஏன், என்ன ஏன் அந்த மாதிரி கேட்கறீங்க? அந்த பெண்ணிடத்துல கேட்டாங்க, குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் பெண்களுடைய மஹரை பத்தி ஒன்னும் சொல்ல, குர்ஆனுடைய ஆயத்துக்கு மாற்றமாக உங்களுக்கு 400 திர்ஹம் நிர்ணயிப்பதற்கு தைரியம் எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. யாரு? அந்த பெண் கேட்டாங்க. அப்போ அந்த உமரது கேட்கிறாங்க, பெண்கள் பத்தி, பெண்களுடைய மஹரை பத்தி குர்ஆன் ஷரீஃப்ல இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் எங்க சொல்றான்? உமரது எல்லாம் கேட்கிற அந்த பெண்ணிடத்துல. அப்போ உமரது எல்லாம் உட்கார்ந்து அம்மா பதில் சொல்றாங்க, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் மகரை ஒரு குவியல் அளவுக்கு, டேரான் சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு குவியல் அளவுக்கு மகரை நீங்கள் கொடுத்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் கூட திருப்பி வாங்க கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? குவியல் அளவுக்கு, ஒரு டேரா அளவுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன கொடுத்தா, மஹர் கொடுத்தாலும், கிந்தார் அப்படின்னா ஒரு குவியல். புரிஞ்சுதா உங்களுக்கு? உதாரணமா வீடு கட்டுறதுக்கு ஒரு லாரியில ஜேசி ஒரு ஒரு டிராக்டர் கொண்டு வந்து மண்ணு கொட்டுறோம் பாத்தீங்களா, அந்த மண்ணு வந்து ஒரு குவியல், ஒரு யூனிட், ரெண்டு யூனிட் பண்ற பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் மஹர் தங்கமா கொடுத்தாலும் நீங்கள் திருப்பி வாங்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஷெரீஃபில மஹருடைய அளவு வந்து ஒரு ஒரு குவியல் அளவுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தைரியம் எப்படி வந்தது? உமரே நீங்கள் 400 தீர்கத்தை நிர்ணயிக்கிறேன்றாங்க. யாரு? ஒரு பெண். பயந்துட்டார். யாரு? உமர் ரலியல்லாஹு தஅலா. போனவன் எல்லாத்தையும் எல்லாம் திரும்பி வாங்க பான்ட்டாரு. மறுபடி மிம்பர்ல ஏறினார். 400 திர்ஹம் நிர்ணயிச்சனே, அதை நான் வாபஸ் வாங்கி கொள்கிறேன். என்ன செய்யினார்? அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குகிறார். சொல்லிட்டு பயான்ல சொன்னார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னைக்கு நம்முடைய மதீனத்துல் முனவ்வராவிலே நபியுடைய பரக்கத்தினால் உமரை சரிபடுத்தும் அளவுக்கு கூட அல்லாஹ் பெண்களுக்கு இல்மை தந்திருக்கிறான். உமருக்கு கொடுக்கப்பட்ட இல்மை விட அல்லாஹ் எங்களுடைய பெண்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் சொல்லி அல்லாஹ்வுக்கு தாரீஃப் செய்து விட்டு மிம்பர்லேருந்து கீழே இறங்கினாகும். குர்ஆன் அப்பேற்பட்ட குர்ஆன். இது ஒரே ஒரு எழுத்தில் கூட பல்லாயிரக்கணக்கான ஹிக்மத்துகள், பல்லாயிரக்கணக்கான கருத்துகள் இருக்கிறது. ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா நபியுடைய கடைசி காலத்தில் யமன் நாட்டிற்கு கவர்னரை அனுப்புறாங்க, ஹசரத்தை அனுப்புறாங்க. யமன் வாசிகள் எல்லாம் நபி இடத்துல வந்தார்கள். யமன்ல அதிகமான மக்கள் இஸ்லாத்தை கபூல் செய்திருக்கிறார்கள். யா ரசூல் அல்லாஹ், அவர்களுக்கு ஈ தீனை பத்தி சொல்லித்தர வேண்டும், எங்களுக்கு ஆலிமை நீங்கள் அனுப்புங்கள் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க உம்மத்துடைய மிகப்பெரிய ஆலிம் முஆத் இப்னு ஜபலை அழைத்து அவருக்கு தலப்பாவை கட்டி ஒரு ஒட்டகத்தை அன்பளிப்பா தந்து 3 மைல் தூரம் அழைத்து சென்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு நசியத் செய்றாங்க. யாரு? நபி நடந்து போறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. யமன் நாட்டுக்கு மதீனாவிலிருந்து 3 மைல் தூரம் குபா மஸ்ஜித் வரையும் அழைச்சிட்டு போறாங்க. போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ஜபலை பார்த்து சொல்றாங்க, முஆஸே அந்த மக்கள் மீது நீ போர் செய்ய கூடாது, யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், பஷ்ஷிர் வலா துனஃபிர், மிருதுவா நடந்து கொள், நிஃப்ரத்தாக வெறுப்பா நடந்து கொள்ளாதே, அன்பாக பேச மக்களிடத்தில் அன்பாக பேசு, வெறுப்பான பேச்சுகளை பேசாத முஆஸே சொல்லிவிட்டு எல்லாம் நசி செய்த பிறகு, முஆஸே நீங்கள் யமன் நாட்டுக்கு போய் உங்களுடைய ஆட்சி அங்கு நடக்கும் பொழுது
மக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்தால் எப்படி நீங்கள் ஃபைசலா தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதிரத்தில் சொன்னாங்க, அல்லாஹூடி கலாமை கொண்டு அல்லாஹூடி கிதாபை கொண்டு குர்ஆனை கொண்டு நான் என்ன செய்வேன், ஃபைசலா செய்வேன், தீர்ப்பு கொடுப்பேன். அந்த அல்லாஹ்வுடைய கலாமில உங்களுக்கு ஃபைசலா இருக்குது, உங்களுக்கு கிடைக்கல, உங்க ரிசர்ச்ல அந்த விளக்கம் கிடைக்கலன்னா என்ன செய்வீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சுன்னத் இருக்கிறது, உங்களுடைய சுன்னத் இருக்கிறது, உங்களுடைய ஹதீஸ் இருக்கிறது, அதை வைத்து நான் தீர்ப்பு கொடுப்பேன், ஃபைசலா செய்வேன். இந்த இரண்டிலையும் உங்களுக்கு கிடைக்கல, என்ன செய்வேன், குர்ஆன் ஹதீஸ் வைத்து அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி ஒரு கருத்தை மக்களுக்கு நான் சொல்வேன். சொல்லும் பொழுது நபி சந்தோஷப்பட்டார்கள். ஷரியத் என்பது குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா. இஜ்மா என்று சொன்னால் பெரும் ஜமாத்தே, சஹாபாக்களுடைய பெரும் ஜமாத், பெரும் கூட்டம் சேர்ந்து ஒரு சட்டத்தை உம்மத்துக்கு தருதுன்னா அதுக்கு இஜ்மா என்று சொல்வார்கள். ரெண்டு மூணாவதாக, புதிய புதிய காலங்கள், ஒவ்வொரு டெக்னாலஜியுடைய காலம், ஒவ்வொரு காலத்தில் புதிய புதிய மசாலாக்கள் வருது. அந்த மசாலாவை குர்ஆன் ஹதீஸ்ல டைரக்டா பார்த்தா கிடைக்காது. அப்போ பெரும் பெரும் முஸ்திமார்கள் எல்லாம், பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் வைத்து ரிசர்ச் பண்ணி ஒரு சட்டத்தை சொல்வாங்க. அந்த சட்டத்தை எடுத்து சொல்வதற்கு கியாஸ் என்று பெயர். ஷரியத் என்பது இந்த நான்கின் மூலமாக அமைக்கப்பட்டதுதான். முஆத் இப்னு ஜபல் என்ன சொன்னார், யா ரசூலல்லாஹ், குர்ஆன் ஹதீஸ்ல எனக்கு விளக்கம் கிடைக்கல, நான் கியாஸும் இஜ்மா வைத்து மக்களுக்கு நான் தீர்ப்பு கொடுப்பேன் சொன்னாங்க. நபி அல்லாஹ்வுக்கு தாரீஃப் செய்தாங்க. நபி என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தந்த ஷரியத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தந்த இந்த குர்ஆன், அல்லாஹ் சொன்னானே, நபஉ மின் கபலிக்கும் மஹபரு மின் பாதிக்கும், இந்த குர்ஆன் உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்துடைய சம்பவங்களை சொல்கிறது, செய்திகளை சொல்கிறது, பின்னாடி என்ன வரும் என்பது பேஷன்கொய் முன் அறிவிப்புகள் இந்த குர்ஆன் சொல்கிறது. உலகத்தில் என்னென்ன ஃபசாதுகள் நடக்கும், உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், என்னென்ன ஃபித்னாக்கள் நடக்கும், குர்ஆனை வைத்து நபியுடைய ஹதீஸின் மூலமாக நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல சொல்லி தருகிறார். எப்படி அல்லாஹ்வுடைய கலா, அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அல்லாஹ்வுடைய வஹீயோ, நபியுடைய ஹதீஸ் கூட அல்லாஹ்வுடைய வஹீயாக இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், வன் நஜ்மி இதா ஹவா மா தல்ல சாஹிபுக்கும் மமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, ஓ மக்களே, என்னுடைய நபி பூமியில எதை பேசுகிறாரோ, சட்டமாக எதை சொல்கிறாரோ, பயானாக எதை சொல்கிறாரோ, ஹிக்மத்தா எதை சொல்கிறாரோ, அவரை மனசுல வருபடி அவர் சொல்வதில்லை, நஃப்ஸு பண்ணி அவர் சொல்வதில்லை, இன் ஹுவ இல்லா வஹ்யூ யூஹா, என்னுடைய வஹியின் மூலமாகத்தான் அவர் சொல்கிறார். அவர் பேசுவது அவருடைய நாவில் தான், ஆனா அவருடைய நாவிலே என்னுடைய வஹி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய வஹி இருக்கிறது, நபி பேசுவது வஹி, நபி சொல்வது சட்டம், நபியுடைய அமல், நபியுடைய அமல், நபியுடைய அஹ்வால், நபியுடைய சம்பவங்கள் எல்லாமே நமக்கு ஒரு முன்மாதிரியானது, நமக்கு ஷரியத்தானது அது. அது அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான் கடைசி காலத்திலே, ஓ மக்களே, உங்களுக்கு ஃபசாதுகள் வரும் உலகத்திலே, உங்களை வழிகெடுக்கக்கூடிய மக்கள் வருவார்கள், உங்களுடைய சட்டங்களை மாற்றுவதற்கு முயற்சிகள் நடக்கும், உங்களுடைய கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக வேண்டி ஆங்காங்க கூட்டங்களை நடத்துவார்கள், நமக்கு எதிராக பேசுவார்கள், நம்ம சட்டத்துக்கு எதிராக பேசுவார்கள், நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிராக பேசுவார்கள், குர்ஆனை எரிப்பார்கள், குர்ஆனை மிதிப்பார்கள், நபியுடைய சுன்னத்தை ஏளனமாக கேலி செய்வார்கள். அதுவெல்லாம் நீங்கள் காதல போட்டு கொள்ளாதீர்கள். தரக்து ஃபீக்கும் அம்ரைன், ரெண்டு விஷயத்தை நான் விட்டுட்டு போறேன்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு விஷயத்தை நான் விட்டு செல்கிறேன், உங்களை அனாதையாக நான் விட்டுட்டு போல, உங்களை தனியாக நான் விட்டுட்டு போல, உங்களை எத்தீமாக நான் விட்டுட்டு போல, ரெண்டு விஷயத்தை உங்களிடத்துல கொடுத்து போறேன், லன் தஸில்லுமா தமஸ்ஸுத்தும் பிஹிமா, அந்த ரெண்டை நீங்கள் ரெண்டின்படி அமல் செய்தால் உங்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது, உங்களை அசைக்க முடியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று கிதாபுல்லா, அந்த இரண்டுல ஒண்ணு என்ன, அல்லாஹ்வுடைய கிதாப். இரண்டாவது வசுன்னத்த ரசூலி, என்னுடைய சுன்னத்து நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சுன்னத் அல்லாஹ்வுடைய கிதாப், இதுதான் உங்களை வழி நடத்தும். நம்மள நமக்கு ஜாலிம் பாஷா வந்திருக்கிறான்னா நம்முடைய அமலை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நம்மனால் முயற்சி செய்தோம், ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்யும் போதெல்லாம் பொது சிவில் சட்டம் வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறாங்க.
ஒவ்வொரு ஸ்டேட்ல முயற்சி செய்யறாங்க, அரசியல் தலைவர்கள் முயற்சி செய்யறாங்க, அதாவது ஓட்டு பேங்கிங் காமெடி செய்து கொண்டிருக்கிறாங்க. அக்சரியத்து பெரும்பான்மை மக்களை வைத்துக் கொண்டு சிறுபான்மை நசிப்பது. குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கசீரத்தம் பீதினில்லா, எத்தனையோ சிறு கூட்டங்கள் பெருங்கூட்டங்களை அடித்திருக்கிறது. புரிஞ்சுங்களா? ஏதோ எத்தனையோ சிறு கூட்டங்கள் பெருங்கூட்டங்களை வெற்றி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், 313,000 பேர் மதுரில், 313 சஹாபாக்கள், 1000 பேர் முஷிரிக்கீன்கள் தோல்வி அடைந்தார்கள். 700 பேர் சஹாபாக்கள் மக்காவுடைய முஷிரிக்கீன்கள், 3000 பேர் தோல்வி அடைந்தார்கள் மக்காவுடைய முஷிரிக்கீன்கள். 12,000 பேர் இவர்கள் கஸ்வையே ஹந்தக்கல அபு சுஃபியான் தலைமையில வந்தாங்க. நம்ம சஹாபாக்கள் 1000 பேர் இருந்தாங்க, 4000 பேர் ரிவாயத்தில் வருது. அல்லாஹ் நம்ம சஹாபாக்களுக்கு வெற்றி தந்தான், பெரும்பான்மைக்கு தோல்வி தந்தான், சிறுபான்மையினருக்கு அல்லாஹ் வெற்றி தந்தான். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மக்காவிலே வெறும் 1,400 பேர் உம்ராவுக்கு போனாங்க, உம்ராவ் செய்ய முடியாது, திரும்பி வந்தாங்க. அல்லாஹ் சொன்னா, இஹ்ராம் கட்டி கொண்டு மக்காவுக்கு வந்தீங்க, 25 கிலோமீட்டர் தூரத்தில் உங்களை தடுத்து விட்டார்கள் யா ரசூலல்லாஹ், கவலை இல்லாமல் நீங்க திரும்பி உங்க மதீனாவுக்கு உம்ரா செய்யாமல பரவாயில்லை, ஆனால் வெற்றி உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன்னு சொல்றான். பகிரங்கமான குள்ளம் குள்ளமான வெற்றி உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். பனு முஸ்தலிக்கில அல்லாஹ் நபிக்கு வெற்றி தந்தான். பனு அதாவது என்ன, ஹைபருடைய போர்ல சிறுபான்மை நாம இருந்தோம், அவர்கள் பெரும்பான்மை இருந்தார்கள், நமக்கு அல்லாஹ் வெற்றி தந்தான். மக்காவிலே 10,000 பேர், 100,000 பேர் முஷிரிக்கீன்கள், 10,000 பேர் இஸ்லாமியர்கள், மக்காவோட வெற்றி அல்லாஹ் தந்தான். நம்மள 12,000 பேர் ஹஸ்வையே ஹுனைன்ல 12,000 பேர் இருந்தாங்க, கஸ்வை ஹுனைன்ல 12,000 முஸ்லீம்கள், அவர்களிட 20,000 பேர் இருந்தாங்க, சிறுபான்மைக்கு வெற்றி தந்தான், பெரும்பான்மைக்கு அல்லாஹ் தோல்வி தந்தான். 30,000 சஹாபாக்கள் கஸ்வை தபூக்கில் நம்மோடு இருந்தார்கள், 100,000 பேர் ரோம் நாட்டு மன்னர் வந்து தபூக் என்ற இடத்துல படை கொண்டு வந்து இடக்கினான், சிறுபான்மைக்கு வெற்றி தந்தான், பெரும்பான்மைக்கு தோல்வி தந்தான். 20 கோடி, அவர்கள் பல கோடி இருக்கட்டும், அல்லாவோட தொடர்பும் அல்லாவோட தாழ்வுக்கும் அல்லாவுடைய சட்டங்களை பின்பற்றக்கூடிய சிஃபத் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு தந்த வெற்றி மாறி நமக்கும் தருவான் என்பதிலே உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. முயற்சி என்பது நடந்தது, அல்ஹம்துலில்லாஹ். நாம் வந்து லா கமிஷனருக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறோம், அனுப்பாதவங்க இன்னைக்குள்ள இன்னைக்கு இஷாவுக்குள்ள அனுப்பிடுங்க. இரண்டாவது, அது தோல்வி அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். ஜம்மியத்து உலமா ஹிந்து, நம்முடைய ஜம்மியத்து உலமாவுடைய தலைவர் மஹமூத் மதனி தாமத் பர்காத் அவர்கள் முழு இந்தியாவுடைய முஸ்லீம் இடத்துல அப்பீல் செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஜும்மாவில் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். நம்ம துவாவதான் அல்லாஹ் ஷானஹு தாலா அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பான். பத்ருடைய நேரத்தில் இரவு நேரத்தில் நபி துவா செய்தாக, அல்லாஹ் பத்ருல வெற்றி தந்தான். ஒன்று முயற்சி, இரண்டாவது உழைப்பும் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துவாவும் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் ஷரியத்துடைய சட்டத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.